வணக்கம் சகோதர சகோதரிகளே மற்றும் நண்பர்களே, உங்கள் எல்லோரையும் இந்த வீடியோ மூலமாக மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்று இனி மரணமும் இல்லை துக்கமும் இல்லை என்ற தேவ வாக்கு தத்துவத்தை குறித்து பார்க்கலாம், வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 3-4 வசனங்கள். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன், அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார், அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை துக்கமும் இல்லை அலறுதலும் இல்லை வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. இந்த வாக்குறுதியில் நாம் தேவனோடு கொள்ளும் ஐக்கியத்தையும் அதனால் ஏற்படும் அருமையான விளைவுகளையும் குறித்து பார்க்கிறோம். இங்கு தேவன் மனிதனோடு வாசம் செய்வேன் என்று கூறுகிறார். வாசஸ்தலம் என்ற வார்த்தைக்கு ஸ்கீம் என்ற கிரேக்க சொல் பயன்படுத்தப்படுகிறது, அது கூடாரத்தை குறிக்கிறது. இந்த வாக்குறுதியில் இரண்டு முக்கியமான கருத்துகள் உள்ளன. முதலாவதாக, இது பரலோகத்தை குறித்து வாக்குறுதியாக இருந்தாலும் அன்றே வனாந்தரத்தில் இஸ்ரவேலரை நடத்திய போது அவர்களது கூடாரங்களுக்கிடையில் தேவன் தனது வாசஸ்தலமான ஆசரிப்பு கூடாரத்தை ஏற்படுத்தி அவர்களுக்கு மத்தியில் வாசம் செய்தார். பரலோகத்தில் மட்டுமல்லாமல் பூலோகத்திலும் தேவன் நம் மத்தியில் வாசமாயிருப்பதையே விரும்புகிறார் என்பதை இதிலிருந்து அறிந்து கொள்ளலாம். தற்போதைய இந்த உலகத்தில் பரபரப்பான இந்த வாழ்க்கையின் மத்தியில் தெய்வ பிரசன்னத்தையும் அவ்வப்போதுதான் உணர்கிறோம், ஆனால் பரலோகத்தில் அவரது பிரசன்னத்தை நிரந்தரமாக உணரலாம். இரண்டாவதாக, இஸ்ரவேலரை அவருடைய மக்களாகவும் அவர் அவர்களுடைய தேவனாகவும் இருப்பதற்கும் கர்த்தர் அளித்த வாக்குறுதி பழைய ஏற்பாடு முழுவதும் எதிரொலிக்கிறது. தேவனுடனான இந்த ஐக்கியத்தால் கண்ணீரும் வருத்தமும் அழுகையும் வழியும் நீங்கிவிடும் என்று பார்க்கிறோம். இதுவே முன்பு தீர்க்கதரிசிகளின் கனவாகவும் இருந்தது. ஏசாயா 25:8, அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார், கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். இது எதிர்காலத்திற்கான வாக்குறுதியாகும். ஆனாலும் இந்த தற்போதைய உலகில் கூட துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், ஏனென்றால் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று இயேசு கூறுகிறார். கிறிஸ்துவையும் அவரது பாடுகளில் தனக்கிருக்கும் பங்கையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் சக்தியையும் அறிந்தவர்கள் நிச்சயமாக மரணத்தை ஜெயிப்பார்கள். தற்போது ஜாஸ்மின் சகோதரியின் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவர்களுடைய மகள் வர்ஷா 2014 ஆகஸ்ட் மாதம் டெங்கு காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டு 20 நாட்கள் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அங்கு இவர்களுக்கு அருகில் ஜெயந்தி என்பவருடைய மகளும் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தார். அவர் தன் மகளின் படுக்கையின் அருகில் அமர்ந்து தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டும் வேதம் வாசித்துக் கொண்டும் இருந்தார். அவர் ஜாஸ்மின் சகோதரியிடம் தன் மகளுக்காக ஜெபிக்குமாறு கேட்டுக்கொண்டார். அவரும் வர்ஷாவிற்காக ஜெபித்தார். இருவரும் வேதம் வாசிப்பதிலும் தங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிப்பதிலும் 2 நாட்கள் கழிந்தது. 3வது நாள் நள்ளிரவில் ஜெயந்தி அருகில் இல்லாத நேரத்தில் திடீரென அவருடைய மகளுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு அவசர சிகிச்சை அளித்தும் பலனின்றி ஜாஸ்மின் சகோதரி பார்த்து கொண்டிருக்கும் போதே ஜெயந்தியின் மகளின் உயிர் பிரிந்தது. ஜாஸ்மின் சகோதரி இதை கண்ட பயத்திலும் அதிர்ச்சியிலும் இருந்தாலும் அதையும் தாண்டி அழுது கொண்டிருந்த ஜெயந்திக்கு ஆறுதல் சொல்ல சென்றார். அந்த வேளையில் திடீரென வர்ஷாவின் உடல்நிலை மோசமாகவே மருத்துவர்கள் விரைந்து வந்து அதிரடியாக சிகிச்சை அளிக்க தொடங்கினர். அதிர்ந்து போன ஜாஸ்மின் சகோதரியின் கைகளை பிடித்து, நம் தேவன் உண்மையுள்ளவர், அவருடைய திட்டங்கள் எப்போதும் சரியானவையே, என் மகள் இப்போது மரித்தது
தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆனால் நீங்கள் மனம் தளராமல் உங்கள் மகளுக்காக ஜெபத்தில் போராடுங்கள் என்று ஜெயந்தி சொன்னார். மகளை இழந்த நிலையிலும் ஜெயந்தி சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டு ஜாஸ்மின் சகோதரி உறைந்து நின்றார். ஒரு மணி நேரத்திற்குள் வர்ஷாவின் உடல்நிலை சீரானது. மறுநாள் ஜெயந்தி மருத்துவமனையிலிருந்து சென்ற பிறகு அங்கிருந்த செவிலியர்கள் சொன்னபோதுதான், ஜெயந்தியின் கணவர் ஒரு வருடத்திற்கு முன் கேன்சர் நோயால் இறந்ததும் தற்போது அவரது ஒரே மகளையும் அவர் இழந்துவிட்டதையும் அறிந்து கொள்ள முடிந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஜெயந்தி சொன்ன எந்த சூழ்நிலையிலும் தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்ற வார்த்தைகள் ஜாஸ்மின் சகோதரிக்கு வாழ்வில் ஒரு புதிய கண்ணோட்டத்தை ஏற்படுத்தியது. சகோதர சகோதரிகளே, ஜாஸ்மின் சகோதரியின் இந்த அனுபவத்தில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சவால் என்னவென்றால், இந்த போராட்டமான சூழ்நிலையிலும் கர்த்தர் நமக்கு மத்தியில் இருப்பதை நாம் உணர்கிறோமா? அதன் மூலம் நாம் உற்சாகமாக இருக்கிறோமா? அது மாத்திரமல்ல, தேவன் நம்மோடு இருப்பது மட்டுமன்றி அவர் நமக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார் என்று நினைத்து அவருக்கு நன்றி கூறுவோம். சகோதர சகோதரிகளே மற்றும் நண்பர்களே, இன்றுடன் தேவனுடைய வாக்கு தத்தங்கள் என்ற தலைப்பில் 30 நாட்களாக நாம் பார்த்து கொண்டிருக்கும் தேவ செய்தி நிறைவுக்கு வருகிறது. நிச்சயமாக நாங்கள் விசுவாசிக்கிறோம், இந்த வாக்கு தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புத்துணர்ச்சியையும் ஒரு விசுவாச எழுச்சியையும் தந்திருக்கும் என்று. உங்களிடத்தில் எங்கள் அன்பு கோரிக்கை என்னவென்றால், இந்த பயணத்தை இந்த 30 நாட்களோடு நிறுத்தி விடாமல் தொடர்ந்து வேதத்தை வாசியுங்கள். அதில் உள்ள இன்னும் ஏராளமான வாக்கு தத்தங்களை தெரிந்து கொண்டு அவைகளில் நினைத்திருந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி செல்வோம். நன்றி, வணக்கம்.